சமீபத்தில் நடைபெற்ற ஜி டுவெண்ட்டினுடைய இருபது நாட்டு தலைவர்களுடைய அந்த கூட்டத்தில் இம்முறை அந்த ஜி டுவெண்ட்டி கூட்டத்துக்கு தலைவராக இந்திய பிரதமர் மோடி இருக்கலாம் என்று அந்த மாநாட்டில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ருட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இம்முறை இந்திய பிரதமர் இருந்தார்னு சொன்னால் அடுத்த முறை ஜி டுவெண்டி ஜி டுவெண்ட்டி கொடுக்கிற போது இன்னொரு நாட்டு பிரதமர் இருப்பாங்க இது ருட்டீனாக வருஷ வருஷம் நடக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ரொட்டேஷன் இது அது ஒன்றும் பெரிய இந்தி பிரதமர் அவர் வந்து ரொம்ப சிறந்த நிர்வாகி அப்படின்றதுக்காக கொடுத்ததில்லை அது ஏதோ இவருக்காக இவருடைய பெருமை இவருக்காக கொடுத்தாங்கன்ற மாதிரி அவர் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக பேச ஆரம்பித்தார் அதெல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அப்போ ரொட்டீனாக சுழற்சி வடிவத்தில் வந்த அந்த பொறுப்பு அதை ஒட்டி இப்போ மும்பையில் ஜி டுவெண்ட்டினுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டம் என்பது நடக்கப் போகுது அதுக்கு அந்த இருபது நாடுகள் வந்து பிரதிநிதிகள் வந்து வந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தை ஒட்டி மகாராஷ்டிராவில் மும்பை நகரத்தில் ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய ஸ்லம் அந்த ஏரியாவில் இந்த ஜி டுவெண்ட்டி பிறந்தகள் யாரும் அந்த ஸ்லம் அந்த வறுமை ஏழ்மை வாழக்கூடிய மக்களை பார்க்க அதை அதை ஒரு தரை போட்டு மறைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு அநாகரிகமானது ஏற்கனவே அமெரிக்க ஜனாபதி ட்ரம்ப் குஜராத்துக்கு வந்தப்போ ட்ரம்ப் நமஸ்தேன்ற ஒரு நிகழ்ச்சியை மோடி ரொம்ப பிரபலமாக நடத்தினார் அப்படி நடத்துறதுக்காக அடுத்த முறை அமெரிக்காவில் நடக்கிற தேர்தலில் டிரம்ப் ஜெயிக்கணும்னு தான் இவருடைய எண்ணம் இவர் யாரெல்லாம் ஆதரிச்சாரோ ட்ரம்ப் ஆதரிச்சாரு ட்ரம்ப்பு தோத்தான் அதேமாதிரி வந்து பிரேசிலில் போல்சர் ஆதரிச்சாரு போல்சரோடு தோத்தான் அப்போ நீங்கள் வந்து குஜராத்துக்கு வந்து இப்போ ட்ரம்ப் நமஸ்தேன்னு மிகப்பெரிய ஆடம்பரமாக நடத்தினாங்க அந்த அகமதாபாதில் கூட்டத்துக்கு அமெரிக்கா போகிற போது அங்கேயும் அகமதாபாதில் ஏழைகள் வசிக்கக்கூடிய சிலம்பு அந்த குடியிருப்புகள்லாம் போட்டு மறைச்சி ஏதோ அவர் வந்து கொண்டு போனாங்க அதே மாதிரி மும்பை மாநகரத்தில் அது தாராவி இஸ்லாமெல்லாம் உங்களுக்கு வந்து கணிசமான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அதுக்கப்புறம் மறைச்சி மூடி மறைக்கிறதுக்கு மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது ரொம்ப அநாகரிகமானது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாம் சொல்லலை உலகத்தில் ஒரு அந்த உலக நாடுகளில் நூற்றி இருபத்தி ஒரு நாடுகளில் வறுமையில் வாடக்கூடிய வறுமை சம்பந்தமான ஆய்வு இந்த குறியீட்டில் நூற்றி இருபத்தி ஒரு நாடுகளில் நூற்றி ஒன்றாவதுலேருந்த இந்தியா இன்றைக்கி வந்து நூற்றி ஏழாவது இடத்துக்கு போயிருக்கு இப்போ வறுமை குறியீட்டில் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்கிறோம் நேபாளத்துக்கு பின்னாடி இருக்கிறோம் வங்காளதேசத்துக்கு பின்னாடி இருக்கிறோம் அளவுக்கு சமீப காலத்தில் குறிப்பாக மோடி அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு வந்து இந்தியாவில் வறுமை வேலையின்மை பல்வேறு பிரச்சனை அவலங்கள் உருவாகி இருக்குது அந்த பின்னணியில் அந்த இருபது நாடு பிரதிகள் வராங்கன்னா அது மூடி மறைக்கிறக்கூடிய கூடிய அந்த முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான செயல்பாடுகள் மற்ற பிரச்சனை அதெல்லாம் மூடி மறைச்சி வந்து இந்தியாவினுடைய இந்த அரசா மத்திய மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கையை மக்களோரது கொள்கையை மூடி மறைக்க முடியாது என்பது தான் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன்